ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா நாமத்திற்கு மகிமை கனமும் உண்டாகட்டும். அருமையான பாஸ்டர் கல்யாண் அவர்களுக்காக, அவரை விட்டு பிரிந்து சென்றிருக்கிற அருமையான அவருடைய மனைவி சிஸ்டர் ஜெசிக்காக, கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த ரெண்டு பிள்ளைகளுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை கொளத்தூர் ஊழியங்களின் சார்பாக பாஸ்டருக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் ரொம்ப நல்லவராயிருக்கிறார். அவர் எந்த காரியங்களை எதற்காக செய்கிறார் என்பதை நம்மால் முழுவதுமாக விளங்கிக் கொள்ள முடிகிறதில்லை. ஆனால் கடந்த கால் நூற்றாண்டுகளுக்கு மேலாக சகோதரி அவர்கள் பாஸ்டரோடு இணைந்து ஒரு மகிமையான ஊழியத்தை பாஸ்டரோடு சேர்ந்து நிறைவேற்றுவதற்கு இந்த அருமையான மகளுக்கு ஆண்டவர் பாராட்டின எல்லா இரக்கங்களுக்காக, கிருபைக்காக, அவர் செய்த எல்லா தயவுக்காகவும் ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த கடினமான நேரத்திலே, நாட்களிலே, சகோதரியனுடைய வாழ்க்கையை ஒரு பக்கம் நாம் செலிப்ரேட் பண்ணி கொண்டிருந்தாலும், பாஸ்டரோடு துணை நிற்கிற உறவினர்கள், நண்பர்கள், விசுவாசிகள், போதகர்கள் எல்லாரையும் நினைத்து பார்க்கும் பொழுது அது பாஸ்டருக்கு மிக ஒரு பலனாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். பாஸ்டர் ஒரு அருமையான ஒரு தேவனுடைய மனிதன் என்று நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம். ஆண்டவருடைய ஊழியத்திலே அவருக்கு இருக்கிற தாகம், வாஞ்சை எவ்வளவென்று நமக்கு தெரியும். ராஜ்யத்தின் எழுப்புதலுக்காக அவர் எவ்வளவு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு வசனம் என் ஞாபகத்தில் இருக்கிறது, கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலன் கொடுக்கும் என்று இயேசு தன்னை குறித்தே அவர் சொன்னார். அவர் ஒரு சிறந்த கோதுமை மணிதான். இருந்தாலும் அவர் அவசியம் நிலத்தில் விழுந்து அவர் மறிச்சாதான் நிறைய கோதுமை மணிகளை கொண்டு வர முடியும்னு அவருக்கு தெரியும். அதனால் தன்னை தியாகமாக அர்ப்பணித்து சிலுவைக்கு போய் தன்னுடைய ரத்தத்தை எல்லாம் சிந்தி இன்னைக்கு லட்சோப லட்ச ஊழியக்காரங்களை, அவருடைய சாயலில் விசுவாசிகளை, பரிசுத்தவான்களை, இப்படி நிறைய ஆட்களை ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறாரு. ஒரு வேறொரு தேசத்தில் இருந்து இந்த தேசத்துக்கு வந்து பாஸ்டரோடு பணி செய்து ஒரு கோதுமை மணியா சிஸ்டர் ஜேசி நிலத்தில் விழுந்திருக்காங்க. நிச்சயமா அவர்கள் மூலமா இன்னும் திரளான கோதுமை மணிகள் உருவாகும். நான் விசுவாசிக்கிறேன் இது ஏதோ பாஸ்டரை உற்சாகப்படுத்துவதற்காக மட்டுமல்ல, இந்நாட்களுக்கு பிறகு பாஸ்டருடைய ஊழியத்தில் இன்னொரு பரிணாமத்தை பாஸ்டர் சந்திப்பார் என்று நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன். ஏனென்றால் ஒரு சிறந்த சகோதரி, நான் அவர்களை குறித்து நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் அவங்க எனக்கு அறிமுகமே கிடையாது. பாஸ்டர் தான் ரொம்ப அறிமுகம், சிஸ்டர் அறிமுகமே எனக்கு இல்லை, ஆனால் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நான் பாஸ்டருடைய ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கெல்லாம் என்னுடைய மனைவி தவறாமல் வருவாங்க, என்னுடைய மனைவி சிஸ்டரை பற்றி வந்து நிறைய சொல்லுவாங்க. ஆகவே ஒரு கோதுமை மணியாக நிலத்தில் விழுந்திருக்காங்க, மிகுதியான பலனை இவர்கள் மூலமா இந்த அறுவடை ஊழியங்கள் பெற்றுக்கொள்ளும் என்று நான் நம்புகிறேன். பாஸ்டருக்கு ஒரு பெரிய ஊழியம், இதுவரை செய்து கொண்டிருக்கிற ஊழியமே பெரிய ஊழியங்கள் தான். இதை பார்க்கிலும் பெரிய ஊழியங்களை பாஸ்டர் செய்து ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்வார் என்று நான் நம்புகிறேன். இந்த நேரத்தில் பாஸ்டருக்காக, பாஸ்டருடைய குழந்தைகளுக்காக நாம் ஜெபம் பண்ணலாம். பரலோக பிதாவே,
நல்லதொரு ஓட்டத்தை ஓடி முடித்திருக்கிற எங்கள் அருமையான சகோதரி ஜெசிக்காக நன்றி சொல்லுகிறோம். ஒரு நல்ல மனைவியை ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு சென்றிருக்கிறார்கள். பாஸ்டருக்கு ஒரு நல்ல மனைவி அவர்கள், பிள்ளைகள் ஒரு நல்ல தாயை இழந்திருக்கிறார்கள். இந்த வெற்றிடத்தை நீர் எப்பொழுதும் நிரப்புகிறவராக இருந்து உதவி செய்து கடினமான நேரங்கள் வரும்போதெல்லாம் பாஸ்டருடைய இருதயத்தை நீர் பலப்படுத்தி, பிள்ளைகளுடைய இருதயத்தையும் நீர் பலப்படுத்தி, பாஸ்டருக்கு இன்னும் ஒரு புது பலனையும் சக்தியையும் வல்லமையையும் பரலோகத்தின் பலனான ஒரு நிறைவையும் அவருக்கு கொடுத்து உம்முடைய வல்ல கரங்களில் அவரை இன்னும் ஒரு பெரிய கருவியாக நீர் வைத்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். பிள்ளைகள் எழும்பட்டும் உம்முடைய ராஜ்யத்துக்காக, உம்முடைய மகிமைக்காக. பிள்ளைகள் எழும்பி இந்த அம்மாவுடைய உண்மையை இந்த தேசத்திற்கு காண்பிக்கட்டும். அம்மா ஒரு உண்மையான ஊழியக்காரியாக இருந்தார்கள் என்பதை பிள்ளைகள் மூலமாக இந்த தேசம் கேள்விப்படட்டும், அறிந்து கொள்ளட்டும், சாட்சியாக நிற்கட்டும். இந்த சகோதரியினுடைய உள்ளத்திலே பாஸ்டர் எங்களுக்கு நிறைய காரியங்களை சொல்லியிருக்கிறார். அவர்களுடைய உள்ளத்திலே, அவர்களுடைய கடைசி நாட்களிலே, அவர்களுடைய முடிவை அவர்கள் தீர்மானித்த நாட்களில், அவர்கள் தன்னுடைய அடக்கம் மற்ற காரியங்கள்லாம் எப்படி செய்ய வேண்டும் என்று பாஸ்டர் இடத்திலே அவர்கள் பகிர்ந்து கொண்டபடி ஒரு ஜெயமும் ஒரு மகிமையும் அவர் வாழ்க்கையில் உண்டாயிருக்கிறதற்காக சோதரிக்கிறோம். தொடர்ந்து கூட இருமாண்டவரே. நிறைய ஊழியக்காரங்க பரிசுத்தவான்கள் வந்து பேசும் பொழுது பாஸ்டருக்கு அது பலனா, அது ஒரு தைரியமா, ஒரு நம்பிக்கையா இருக்க நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு பிரசன்னமும் ஆவியானவருடைய ஒரு தயவுள்ள கிருபையும் ஆறுதலின் பிரசன்னமும் பாஸ்டருடைய உள்ளத்தை எப்பொழுது நிரப்பி இருக்கும்படி ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே.